Hi, hello, வணக்கம் மக்களே, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் குஷி. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு வேற யாரும் இல்லங்க, நம்ம ஹீரோவோட அப்பா தான். இவர் ஒரு நார்த்திகவாதி, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர். இவருக்கு அப்படியே ஆப்போசிட் இவரோட வைஃப். அது ஹீரோவோட அம்மா ரொம்பவே கடவுள் பக்தி உள்ளவங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம தனியா சாமி போட்டோலாம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. நான் அவரை ஹீரோனே சொல்லிக்கிறேன். ஹீரோக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே பிஎஸ்என்எல்ல கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போகிறாரு. இவருக்கு எந்த ஊரில் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வருத்தம், வேறு ஏதாவது ஊருக்கு போனால் அங்கே போய் சுற்றியாவது பார்த்துட்டு வரலாமே, இதே ஊரில் போஸ்டிங் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க. மேடம் எனக்கு வேறு ஏதாவது ஊர் போடுங்க மேம்னு சொல்லவும், சரி காஷ்மீர் இருக்குது அங்கே வேணா போறியான்னு சொல்லவும், ஓகே மேம் போகிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஏன்னா மணிரத்னம் படத்தில் வந்து காஷ்மீர் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க இல்லையா, அதனால் அங்கே போய் ஜாலியாக கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள்லாம் பறிச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு இவர் ஒரு கனவு கண்டுட்டு ஓகே சொல்லிடுறாரு. இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை காஷ்மீரில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இவர் கூட தான் ஹீரோ இனிமேல் தங்க போகிறாரு. அதனால நான் இவர் ஹீரோட ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்த அன்னைக்கே காஷ்மீரில் கலவரம் நடக்குது. ஹீரோ பயந்து போயிடுறாரு. என்ன நம்ம படத்துலலாம் பார்த்துட்டு இங்கே வந்தால் இங்கே பெரிய கலவரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட ஆப்பிளை தவிர இங்கே வேறு எதுவும் கிடைக்கிறது இல்லை. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவரோட ஹையர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி மேடம் என்னை சென்னையிலே போட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. அவங்க அதெல்லாம் முடியாதுப்பா, நீ விருப்பப்பட்டு தானே போனால் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வெறுத்து இருக்கப்பதான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிச்சிருது. போய் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஹீரோயின் புர்காலாம் போட்டிருக்கவும் முஸ்லீம் பொண்ணுன்னு நினைச்சு போய் உருதுலே ஹீரோ பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பக்கா பிராமின். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கே ஒரு ஆஃபீஸ் விஷயமாக தான் வந்திருக்காங்க. அப்படியே போகிற வழியில் இங்கே ஒரு கோயில் இருக்கா, அங்கே போய் பாட்டியோட மூட்டு வலி சரியாகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ காஷ்மீரில் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ இது தெரியாமல் போய் ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு பொய்யை சொல்கிறாங்க. நாங்கள் பாகிஸ்தான், எங்கள் ஃபேமிலியெல்லாம் தீவிரவாதத்தில் இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சால் அவங்கள அவ்வளோதான் சுட்டே கொண்டுருவாங்கன்னு சொல்லி பயமுடுத்த அதுக்கும் பயப்படாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. கடைசியில் ஹீரோயின் நாங்கள் இன்னும் 2 நாள் தாங்க இங்கே இருப்போம், தொலைஞ்சு போன என் தம்பியை தான் இங்கே தேடி வந்தோன்னு சொல்லி ஒரு கதையை கட்டுறாங்க. ஹீரோவும் இதை உண்மைன்னு நம்பிடுறாரு. சரி வாங்க நானே உங்கள் தம்பியை தேடி தரேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. ஹீரோயினா அங்கே இருக்க நபர்கள்கிட்ட ஒரு இந்து கோயிலை பற்றி விசாரிக்கவும், இவங்க என்ன குர்கா போட்டுட்டு இந்து கோயிலை பற்றி விசாரிக்கிறாங்க, ஒருவேளை இந்தியாவிலேருந்து வந்த ஸ்பையோன்னு நினச்சிட்டு 4-5 பேர் பிரச்சனை பண்ண வராங்க. ஹீரோ தான் அங்கே வந்து காப்பாற்றுறாரு அவங்க கூட சண்டை போட்டு. ஹீரோ அவங்கக்கிட்ட சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாற்றி அழைச்சிட்டு போகிறப்ப ஹீரோயின் எந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சாங்களோ அந்த கோயிலே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோ கிட்ட போய் நான் இந்த கோயிலுக்கு வழிபட்டுட்டு வரேன்னு சொல்லவும் அவரும் முழிக்கிறாரு. என்னங்க நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க, ஹிந்து கோயிலுக்குலாம் போவீங்களான்னு கேட்குறப்ப ஹீரோயினும் அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு எம்மதமும் சம்மதம்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து நீங்கள் எங்கள் வீட்லேயே தங்கிக்கோங்க, உங்கள் தம்பியை நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண பசங்க மறுபடியும் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா ரொம்ப டேஞ்சரடி, அதனால் இவன் வீட்லேயே நைட்டு தங்கிட்டு காலையில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின்மே இதுக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ வீட்டில் தங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. சரி என்ன நைட்டில் ஹீரோ எல்லா பக்காவான அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்றாரு. ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லைட்டாக லவ்வும் வர ஆரம்பிச்சிடுது. இவன் என்ன இவ்வளோ சீரியஸாக நம்மளை இப்படி பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 10,000க்கு ஹீரோயின் அவங்க தம்பியை காணுன்னு தேடி தாங்க வந்ததாக ஒரு பொய் சொன்னாங்க இல்லையா, அதை ஹீரோ உண்மைன்னு நம்பி சின்ன சின்ன பசங்களாம் ரோட்டில் அலையிறாங்களே அந்த பசங்களாம் அழைச்சிட்டு வந்து பசங்களில் யாராவது உங்கள் தம்பி இருக்காங்களான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சீரியஸாக தேட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்குமே இதுக்கு மேலே உண்மையை மறைக்க வேணாம், உண்மையை சொல்லிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோனோட ஃப்ரெண்டோ வேணாண்டி இன்றைக்கி ஒரு நைட்டு தான், காலையில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினுக்காக டீ வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வெளில கடைக்கு போயிட்டு உள்ளே வந்து பார்த்தா வீட்டில் ஆளை காணும். அவங்க ஒரு லெட்ரு மாதிரி எழுதி வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஹீரோக்கு மனசே கஷ்டமாயிருது. எப்படியும் அவங்க பாகிஸ்தானுக்கு தான் கிளம்பியிருப்பாங்க. சரி நம்ம நேராக ட்ரெயினுக்கு ஜங்ஷனுக்கு போய் பாகிஸ்தான் ட்ரெயினில் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் வேக வேகமாக ஓடி பார்த்தா ஹீரோயின் பாகிஸ்தான் ட்ரெயினில் ஏறாமல் சென்னை ட்ரெயினில் உட்காந்துருக்காங்க. ஹீரோ உடனே போய் ஹீரோயினை பார்த்துடுறாரு. என்ன மேடம் நீங்கள் ட்ரெயின் மாதிரி உட்காந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப தான் ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இல்லைங்க நான் ஒரு பக்கா பிராமின், முஸ்லீம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் என்னங்க, இந்துவாக இருந்தால் என்னங்க, நான் உங்களை லவ் பண்ணுறது உண்மைதான்னு சொல்லவும் ஹீரோ ரெண்டுமே எனக்குமே உங்க மேல காதல் இருக்கு, நானும் எவ்வளவு மறைக்க ட்ரை பண்ண ஆனா முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க லவ்வ சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பா வேற யாரும் இல்லைங்க, ஆன்மீக தலைவர். ஸோ அவரோட சொற்பொழிவுக்கெல்லாம் அவ்வளோ பேர் அடிமை. அப்படியே ஆப்போசிட் ஹீரோவோட அப்பா, அவர் வந்து ஒரு நார்த்திகர், சாமியே இல்லைன்னு சொல்றவர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போல, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர போறாங்கன்னே தெரியல. ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாவது அவங்க பேரண்ட்ஸை ஒத்துக்க வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஹீரோ இப்போ காஷ்மீரில் தானே இருக்கார். ஸோ அவரோட ஹையர் ஆஃபீஸர் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற பொண்ணு சென்னையில் தான் இருக்கா, எனக்கு எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க, எனக்கு காஷ்மீர் வேணாம், மறுபடியும் சென்னைக்கே வந்துடுறேன்னு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சென்னைக்கு வந்துடுறாரு ஹீரோ. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பையனை காஷ்மீரில் மீட் பண்ணேன், அவனை நான் லவ் பண்ணுறேன், இந்த பையன் வேறு யாரும் இல்லை பாட்டி, நார்த்திக சங்க தலைவரோட பையன்தாங்கவும் பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது, உங்கள் அப்பாவுக்கு அவரை கண்டாலே பிடிக்காதேடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் காஷ்மீரில் ஒரு பொண்ணை பார்த்தோமா, அந்த பொண்ணை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஆன்மீக சங்க தலைவரோட பொண்ணு தான் சொல்லவும் ஹீரோயினோட அம்மா பயங்கரமாக பயப்படுறாங்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கொன்னே போட்டு வர்றான்னு சொல்லிட்டு, நீ வந்து அவங்க அப்பா கிட்ட எப்படியாவது பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிடுறாரு. இங்க ஹீரோயின் அவங்க பாட்டியை கரெக்ட் பண்ணிடுறாங்க. எப்படியோ ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலியில் பேசி மேரேஜுக்கு பேசுகிறதுக்காக ஒத்துக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே நம்ம வீட்டில் இதை பேச வேணாம், ஏதாவது பொதுவான இடத்துக்கு அவங்க ஃபேமிலியை வர சொல்லி பேசிக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட ஃபேமிலியும் ஒரு ட்ரெயினில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பையனோட ஜாதகம் எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் ஜாதகம் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணத்தை நடத்த ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவோட அப்பா, எனக்கு இந்த சாஸ்திர சம்பளத்துலலாம் நம்பிக்கையே இல்லை, நாங்கள் ஜாதகமே எழுதலைங்கிறாரு. ஆனால் ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை எழுதி வச்சுருக்காங்க. சாமி என்கிட்ட ஜாதகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினோட அப்பாவுமே ஜாதகம் பொருத்தம் பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே செட்டே ஆகாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எக்கச்சக்கமான சண்டை வரும், குழந்தையிலையும் பிரச்சனை வரும், இதை சரி பண்ணோம்னா ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரிகாரம் சாமின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கேட்க, ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஓமம் நடத்தணும்னு சொல்லவும் ஹீரோவோட அப்பா இதுக்கு என்னால் ஒத்துக்கவே முடியாதுன்னு எழுந்திரிச்சு போயிடுறாரு. ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே கல்யாணத்துக்கு ஒத்து வரல. அதனால் ஹீரோவும் ஹீரோயினும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, வீட்டை விட்டு வெளில போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை கடைசி வரைக்கும் திட்டி தான் அனுப்புகிறாரு, அந்த பரிகாரம் மட்டும் பண்ணலைன்னா உன் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது, இன்னும் 6 மாதத்தில் நீ திரும்ப வந்துடுவ பாருன்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் இந்த எதையுமே நம்ம உண்மைன்னு ப்ரூவ் பண்ணக்கூடாது, ரெண்டு பேர் ஃபேமிலி முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு முடிவெடுத்து போகிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாகவே வாழ்கிறாங்க. ஹீரோயின் குழந்தைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடிக்கடி மெடிக்கல் ஷாப்பில் போய் ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எப்போதுமே நின்று தான் வருது. கடைசியாக ஒரு நாள் டபுள் கோடு வந்துடுது. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. சரின்னு சந்தோஷத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு செக்கப் போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ இந்த விஷயத்தை அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, ஹீரோயினோட வீட்டுக்கும் ஹீரோ வீட்டுக்குமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தாத்தா பாட்டியாக போகிறீங்கன்னு அவசரப்பட்டு சொல்லிடுறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு முழு வளர்ச்சி, அதனால கருவை கலைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு சோகத்தோட வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோயினோட ஃபேமிலியுமே வந்திருக்காங்க. ஹீரோயின் கன்சீவாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு. ஸோ அங்கே வந்து ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாரு, நான் சொன்னேன் இல்லையா ஆன்மீகத்துலாம் நம்பிக்கையே இல்லைன்னு, என்னமோ உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்தை பிறக்காது, சண்டையெல்லாம் வரும், நீங்கள் இப்போ என்ன சயின்ஸ் தானே ஜெயிச்சிச்சின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, குழந்தை வந்து டிஸ்கரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா இதை கேட்டுட்டு, நான் தான் சொன்னேன்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த பரிகாரத்தை பண்ணாதான் இவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், எப்போதுமே ஆன்மீகம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுட்டு ரெண்டு ஃபேமிலியும் பிரிஞ்சு போயிடுறாங்க. பத்தாததுக்கு ஹீரோ ஹீரோயினுக்கு இடையிலையும் சண்டை வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு குழந்தை பிறக்குங்கிற மாதிரி ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில் பயங்கரமாக சண்டை வருது. ஹீரோவோட வீட்டுக்கு கீழே தான் ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர் மேடம் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனையை பேசி சரி பண்ணுறாங்க. ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்க போது, அதனால் நீ எதுக்கும் போய் டாக்டரை செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ரிசல்ட்டோட வராரு. ஈவினிங் வந்து ஹீரோயினோட ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கிறனால அவங்க நேராக பார்ட்டியில் இருக்காங்க. ஹீரோவுமே டாக்டரை செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போய் ஜாயின் ஆகிக்கிறாரு. அங்கே ஹீரோயின் அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட எல்லாம் பேசுறத பார்த்து ஹீரோக்கு பயங்கரமா பொசசிவ் ஆகுது. மறுபடியும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் கண்டிப்பாக அந்த யாகத்தை பரிகாரத்தை பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு அதில் நம்பிக்கையே இல்லை, அது பண்ணி தான் நம்ம காதல் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மட்டும் இல்லாமல் ஹீரோ கோவத்தில் என்னால் அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண முடியாது, விருப்பம் இருந்தால் வீட்டில் எது இல்லைன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சண்டை போட்டுடுறாரு. நேரத்தில் ஹீரோவோட வீட்டுக்கு கீழே இருக்க ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர் மேடம் வந்து இந்த மாதிரி என் பொண்ணு கேரளாவில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், அதனால் நாங்களாம் கேரளாவுக்கு கிளம்பி போகிறோம், நீங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்களுக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் இவங்க ரொம்ப முக்கியமான மேடம் வந்து இன்வைட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே உள்ள சண்டையை மறைச்சிட்டு ரெண்டு பேரும் கேரளாவுக்கு கிளம்புறாங்க. கேரளாவுக்கு போய் பார்த்தா மிகப்பெரிய ஷாக்குங்க. அந்த ஹையர் ஆஃபீஸர் மேடத்தோட பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிருக்கா, அந்த கல்லறையில் தான் பர்த்டே கேக் வாங்கி வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா போய் அவங்கள்ட்ட ஹீரோவும் ஹீரோயினும் பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்க உண்மையை சொல்கிறாங்க, என் குழந்தை பிறக்கும் போதே பலவிதமான பிரச்சனைகளோடு தான் பிறந்துச்சு, நான் போய் குழந்தைய தூக்கலான்னு போகிறப்ப டாக்டர் வந்து நீங்கள் தூக்குனிங்கன்னா எலும்பு முறிஞ்சிரும், ரொம்ப குறைபாடோடு அந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை சர்வை பண்ணுறதே கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் எப்படியோ எங்கள் உயிரை கொடுத்து 5 வருஷம் வரைக்கும் அவளை காப்பாற்றி அதுக்கப்புறம் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இவங்க பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஹீரோயினுமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினை காணோம். ஹீரோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு கேரளாவில். கடைசியில் ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க. ஏன் அதுக்குள்ளே சொல்லாமல் கொள்ளாமல் போனேன்னு கேட்குறதுக்கு, நீ தானே நேற்று சண்டையில் சொன்ன விருப்பம் இருந்தால் என் வீட்டில் இரு, இல்லைன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அதனால் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டில் ஹீரோயினோட இருந்துட்டு இப்போ ஹீரோயின் இல்லாமல் ஹீரோவால் இருக்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் ஹீரோயினோட நினைவுகளாகவே இருக்குது. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா சொன்ன மாதிரியே நம்ம யாகத்தை பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோவோட அப்பாவுமே இறங்கி வராரு. நம்ம பையனோட வாழ்க்கை தான் முக்கியம், நம்ம தான் வீம்பு வெறுப்புன்னு இருக்கக்கூடாது, சயின்ஸ் தான் பெருசு ஆன்மீகம் தான் பெருசுன்னு நமக்கு தேவையில்லை, நம்ம பையன் நல்லா இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு படி இறங்கி பரிகாரம் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட அப்பாவை போய் மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நானும் என் பையனும் பரிகாரம் பண்ணுறோம், எல்லாம் பாடும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு மொத்த ஃபேமிலியும் கோயிலுக்கு போகிறாங்க. ஐயரை வச்சு பரிகாரம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஓமத்தில் இந்த பொருளை போட்டால் பரிகாரம் முடிஞ்சிருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட பூசாரி வந்து ஒரு பொருளை கொடுக்குறாரு. ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் எழுந்திரிச்சு ஓமத்தில் அதை போட போகிற நேரத்தில் கரெக்டாக மழை வந்து ஓமம் அணைஞ்சு போயிடுது. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஹீரோனோட அப்பா கிட்டே போய் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எத்தனை நாள் ஆனாலும் சரி இருந்து ஓமத்தை முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு என் பையன் சந்தோஷம்தான் முக்கியம், நீங்கள் ஜெயிச்சதாகவே இருந்துக்கோங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கு ஹீரோனோட அப்பா, நான் ஜெயிச்சதான்னு நினைக்கவே இல்லை சார், நீங்கள் ஒரு படி இறங்கி என் வீட்டுக்கு வந்து தலை குனிஞ்சு நின்று நான் ஓமம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டீங்க இல்லையா, அப்போ என் வெற்றி தெரியலை, உங்கள் பையன் மேலே நீங்கள் வச்சுருக்க பாசம்தான் தெரியுது அப்படின்னு சொல்லி இவரும் எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கடவுளே இந்த ஓமம் நடக்க வேணான்னு சொல்லிட்டு மலையை வந்து அணைச்சிட்டாரு. அதனால் கடவுள் என்ன திட்டம் போட்டிருக்காரோ அதுபடியே நடக்கட்டும், நீங்கள் என் பொண்ணை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ரெண்டு ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரெண்டு கப்பலையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 year லேட்டர்னு காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட பேர் குஷி. ஸோ அந்த குழந்தைக்கு இப்போ காதணி விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்த ஃபேமிலியும் ஜே ஜேன்னு ஒன்றா கூடி அந்த காதணி விழாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Thank you.